हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினைந்து கடவுளின் பரலோக வர்ணனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று நாகி அந்தரம் பகவதீக சமஸ்தாவ் ஆத்மானம் ஆத்மனி நபோ நபசீவ தீராக பஷ்யந்தி யத்ர யுவயோக சுரலிங்கினோக kiến வியুৎபாதிதம் கி 우தரபேதேதி பயம் यதோ அஷ்ய 우தரபேதி பயம் यதோ அஷ்ய word by word meaning na illai hi yena nil அந்தரம் வேறுபாடு பகவதி முழுமுதற் கடவுளிடத்தில் இக இங்கே சமஸ்த குக்ஷவ் அனைத்தும் அடிவயிற்றினுள் இருக்கிறது ஆத்மானம் உயிர்வாளி ஆத்மனி பரமாத்மாவிடத்தில் நபக சிறிதளவு வானம் நபசி முழுவானத்தினுள் இவ போன்று தீராக கற்றோர் பஷ்யந்தி காண்பது எத்த அவரிடம் யுவயோக நீவிர் இருவீர் சுரலிங்கினோக வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்களைப் போல ஆடையணிந்து கிம் எப்படி வியுத்பாதிதம் விழித்தல் வளர்ச்சியடைதல் ஹி உறுதியாக உதர பேத்தி உதர பேத்தி வேதி உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையிலுள்ள வேறுபாடு பயம் பயம் எதக எங்கிருந்து அஷ்ய பரமபுருஷ பகவானின் ட்ரான்ஸ்லேஷன் வைகுண்ட லோகத்தில் முழு கடவுளுக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் இடையே எவ்வாறு பெரிய வானத்திற்கும் சிறிய வானத்திற்கும் இடையே இணக்கம் நிலவுகிறதோ அதுபோல முழு இணக்கம் நிலவுகிறது சுமூகமான இணக்கம் நிலவும் நிலத்தில் அச்சத்தின் விதை எப்படி வேர்கொண்டது இந்த இரண்டு மனிதர்களும் வைகுண்ட வாசிகளைப் போல ஆடை அணிகலன்கள் அணிந்து தோன்றுகின்றனர் ஆனால் இந்த இணக்கமின்மையை இவர்கள் எங்கிருந்து பெற்றிருத்தல் கூடும் பர்பட் பைசில பிரபாத் ஜெயசில பிரபாத் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் இரண்டு விதமான வேறுபாடுடைய துறைகள் அதாவது பொதுத்துறை மற்றும் குற்றத்துறை என்று இருக்கின்றன இதுபோல கடவுளின் படைப்பிலும் இரண்டு வெவ்வேறு துறைகள் இருக்கின்றன நமது உலகத்தை பொறுத்த மட்டில் குற்றத்துறையானது பொதுத்துறையைக் காட்டிலும் மிக மிக சிறியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் குற்றத்துறை என்று கருதப்படும் பௌதீக உலகமானது பகவானின் ஒட்டுமொத்த படைப்பில் நான்கில் ஒரு பகுதியாக இருக்கிறது பௌதீக பிரபஞ்சங்களை இருப்பிடங்களாக கொண்ட உயிர்கள் அனைவரும் ஏறத்தாழ குற்றவாளிகளாகவே கருதப்படுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை அல்லது பகவானின் விருப்பத்திற்குரிய இணக்க செயல்களுக்கு எதிராக இருக்கின்றனர் படைப்பின் அடிப்படையானது பரமபுருஷ பகவானான முழு கடவுள் இயற்கையில் ஆனந்தமயமானவராகவே விளங்குகிறார் மேலும் அவர் தனது உன்னத ஆனந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தன்னை பலவாக விரித்து கொள்கிறார் என்பதாகும் பரமபுருஷ பகவானின் பாகங்களாக இருக்கும் நம்மை போன்றவர்கள் பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரியவர்கள் ஆவோம் ஆகையினால் எப்போதெல்லாம் இந்த இணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உடனடியாக மாயையின் வலையில் உயிர் சிக்கிக் கொள்கிறது பகவானின் புற சக்தியானது உலகமென்றும் பகவானின் அக சக்தி வைகுண்டம் அல்லது கடவுளின் உலகம் என்றும் அழைக்கப்படுகின்றன வைகுண்ட லோகத்தில் பகவானுக்கும் அங்கு வாழ்பவர்களுக்கும் இடையே எந்தவிதமான இணக்கமின்மையும் கிடையாது அதனால் பகவானின் படைப்புகள் வைகுண்ட லோகத்தில் எப்போதுமே நிறைவுடையதாக இருக்கின்றன அங்கே அச்சத்திற்கு இடம் என்பதே இல்லை கடவுளின் உலகம் முழுவதும் முற்றிலும் இணக்கமுடைய பிரிவாகவே இருப்பதினால் அங்கே பகைமை வளர்வதற்கு சாத்தியமே கிடையாது அங்கே எல்லாமே முழுமையுடையது உடலினுள் இருக்கும் பல்வேறு உறுப்புகளும் வயிற்றின் பசி ஒன்றை மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக ஒற்றுமையுடன் உழைப்பது போலவும் நூற்று ஆயிரக்கணக்கில் உதிரி பாகங்களினால் ஓர் இது இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்த போதிலும் அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து இயந்திரத்தின் இயக்கத்திற்கு இணக்கமுடன் உதவுவது போலவும் வைகுண்ட லோகத்தில் பகவான் எப்போதுமே நிறைவுடையவராக விளங்குகிறார் அங்கு வாழ்பவர்களும் பகவானின் பக்தி தொண்டில் நிறைவுடன் ஈடுபட்டு இருக்கின்றனர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினைந்து கடவுளின் பரலோக வர்ணனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய பொருளுரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்